ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீனிகாஸ் ஹோம் ஐடியா. நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். இன்றைக்கி சிம்பிள் ஹோம்மேட் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ரசமலாய் தான். அதுவும் ஒரு ரிச்சான ரசமலாயை வீட்லேயே நம்ம செய்யலாம். ஸோ வாங்க, இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு லிட்டர் அளவுக்கு பாலை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த பன்னீர் பால் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கான பால். இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு அரை லிட்டர் பால் இருந்தால் நம்ம அதுக்கான மலையை ரெடி பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 1.5 லிட்டர் பால் அளவுக்கு தேவைப்படும். இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1 லிட்டர் பாலை நான் காய்ச்சி எடுத்துட்ருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வினிகர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து சின்ன சின்ன பன்னீராக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரேடியே ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே பெரிய பெரிய கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் பெருசாக செய்ய போகிறதுல நம்ம வந்து இந்த ரசகுல்லாவை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த பால்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா சின்ன சின்ன பீஸ்லாம் ஃபார்ம் ஆகும், அதாவது சின்ன சின்ன லம்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இப்போ பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் சின்ன சின்ன கட்டிகளாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பன்னீர் கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நல்லா இது திரியட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா திரிஞ்சிருச்சு, தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் இருக்குது. ஸோ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு மெலிசான ஒரு கர்ச்சிஃபோ இல்லை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வினிகர் ஆட் பண்ணியிருக்கனால வந்து அந்த வினிகர் வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு லைட்டாக இதை பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக பிழிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வடிகட்டிட்டு இது ஒரு உயரமான இடத்துல நல்லா மூட்டை கட்டி தொங்க விட்டுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் போல் இருக்கட்டும். இப்போது தண்ணியெலாம் ஓரளவுக்கு நம்ம வத்திடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் போல் நீங்கள் தொங்க விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை உதிரியாக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ கையால் பாதத்தால் நீங்கள் இப்படி அழுத்தி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தி விடும் போது வந்து நல்லா சாஃப்டாகிடும் அது இந்த பன்னீர். ஸோ கையால் இதே மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கையால் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது வந்து சாஃப்டாகிடும். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதுன்னா நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ உருண்டை பிடிக்க வரல. ஸோ உருண்டை பிடிக்கும் போதே வந்து எல்லாமே உதிர்ந்து கொட்டுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. கையோட பாதத்தால் நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளால் உருண்டை பிடிக்க முடியுது, கீழே கொட்டலை. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உங்களுக்கு சைஸ் அந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பன்னீர் பால்ஸ்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பன்னீர் பால்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சக்கரைப்பாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதோட நான் வந்து ஒரு பட்டையோட இதை பீஸை ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப சிரப் மாரி நீங்கள் பாகு மாதிரி ரெடி பண்ண தேவையில்லை. லைட்டாக இது கொதிச்சாவே போதும். ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிச்சாவே போதும். இதில் போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஸோ அந்த சர்க்கரையில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்கும் போது நம்ம இந்த பன்னீர் பால்ஸ் எல்லாம் அதில் போட்டுடலாம். ஸோ ஒன்று வேணால் நீங்கள் ஸ்பூனால் எடுத்து போடுங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த சக்கரை பாகுலாம் வந்து உள்ளே நல்லா ஏறும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் வந்து ப்ளஃபியாக ஆயிருக்கு. ஸோ அப்போனா சக்கரை பாகு உள்ளே நல்லா ஏறி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சக்கரை பாகுலேருந்து இருத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக அது மேலே வந்து சக்கரை ஜீராவை ஊற்றி வச்சுருங்க. மிச்சம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம மலாய் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து நான் ஏலக்காவையும் பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பாதாம், முந்திரி, அப்புறம் ஏலக்காயெலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ இது ஒரு திக்காக நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்க காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க இந்த பன்னீர் பால்ஸ்லாம் அதை வந்து சர்க்கரையை நல்லா இருத்துட்டு அந்த சர்க்கரை ஜீராலாம் இருத்துட்டு இதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் இதுமாரி சர்க்கரையை நல்லா கையாலையோ இல்லை மாரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் புழிஞ்சிட்டு அதை நீங்கள் வந்து அந்த மலாயில் நீங்கள் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அது நல்லா கொதிச்சு முடிச்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக நம்ம ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு மணி நேரம் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசமலாயை எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.